எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து கவலையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக். கவலையிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வழக்கம் போல் நம்ம அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஒப்பீனியன் வியூஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க இல்லை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதில் க்வெஸ்டின்ஸ்லாம் கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் பேசணுன்னா ஹேண்ட்ஸ் ஆப்ஷன், ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆ வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? ஆ நலம் சார், சொல்லுங்கள் சார், கேட்குது. கவலை, நம்ம கவலைக்கு காரணம் வந்து இன்ப நாட்டம், சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும், துன்பமே வரக்கூடாது, கவலையே வரக்கூடாது அப்படின்னு நம்ம எண்ணங்கள் வருது. நம்ம வந்து அதை எதிர்கொள்ளும் போது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுது. அப்படி இருந்தா நமக்கு மகிழ்ச்சியா இருக்குமே, இப்படி இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்குமேனு. அது கிடைக்காத பட்சத்துல கவலை கொடுக்குது. அதனால இன்பமா நாட்டத்தை நாம எதிர்பார்க்காம இயற்கையோட இயற்கையா எப்பொழுதும் போல இருந்துட்டு நல்ல விஷயங்களை புறத்துல செஞ்சுட்டு அகத்துல எது வந்தாலும் எந்த ஒரு பிடிவாதமோ எதிர்பார்ப்போ இல்லாம நாம இருந்தோம்னாக்கா நமக்கு கவலையில இருந்து மீண்டு வரலாம், அந்த கவலையை எதிர்கொள்ளலாம். அதுதான் என்னுடைய புரிதல். நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அத? நான் ஐயாவோட books எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஓகே. கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற book எல்லாம் படிச்சேன். அதுல ஐயா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அத நான் மனசுல நிலைநிறுத்தி அதப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன். சமயத்துல பிராக்டிக்கலா போகும்போது அந்த மின்னல் வரும். இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு அவேர்னஸா ஐயா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை எதிர்கொள்றது இல்ல, அத ஒரு பிரவாகமாவே விட்டுறது. ஓகே ஓகே, இது என்னுடைய புரிதல். ஓகே சார், மேற்கொண்டு தாங்கள் சொல்வதை கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஷுர் ஷுர், கண்டிப்பா சார், நன்றி ஐயா. ஆ நன்றி. பாஸ்கரன் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கவலைக்கு காரணம் வந்து நம்ம நிகழ்தலோட முரண்பாடுதான் காரணம். நிகழ்தலை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம கவலை இருக்கிறது இல்லை, அது கூட முரண்பாடுதான் நமக்கு கவலையா மாறுது. முரண்பாடு ஏற்படுறது காரணம் வந்து நம்மளுடைய இன்ப நாட்டம், இன்ப நாட்டம் தான் நம்ம நிகழ்தலுக்கு முரண்படுறதுக்கு காரணமா இருக்குது. நம்ம அந்த இன்ப நாட்டத்தை குறைச்சிருந்தாவே நம்ம கவலையின்றி வாழ முடியும் இல்லையா? முதல்ல கவலை வந்தாக்கா நம்ம கவலைக்கு தீர்க்கணும், புறத்துல என்ன செயல் இருக்கோ அது செயல்படணும், அகத்துல இந்த கவலை பட்டுட்டோம் அந்த கவலைன்ற உணர்வு போக்கத்துக்கு நம்ம அகத்துல அந்த வேலையும் இல்லை, புறத்துல தான் வேலை இருக்கு. அதனால நம்ம கவலை தீர்க்கறதுக்கு உள்ளுக்கு எந்த வேலையும் இல்லை, வெளியே நம்ம அந்த கவலை போக்கிறதுக்கு என்ன செயல்பாடு செய்யணுமோ அதை ஒண்டிதான் நம்ம செயல்படணும். இன்ப நாட்டத்தை குறைக்கணும் அப்படின்னு ஏதோ சொன்னீங்க, அது ஆமாங்க. எப்படி எப்படி குறைப்பீங்க? இன்ப நாட்டை குறைக்கிறதுன்னா அகத்துல இன்ப நாட்டங்க ஐயா, ஒரு அகத்துல இன்ப நாட்டம்னா ஏதோ நம்ம பிடிச்ச உணர்வு எப்பவுமே இருக்கணும், ஏதோ ஒரு இன்ப உணர்வு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்ற அதுதான் அகத்துல இன்ப நாட்டம்ன்றது அதுதாங்க ஐயா. அத நம்ம அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுக்காம இருக்கணும். புறத்துல நம்ம ஆசிஷல் நம்ம புலன் இதுல புலன் இன்பங்கள்ல தர்ம நாயத்தோட நாம அதை அனுபவிக்கலாம் இல்லையா? ஆனா அகத்துல வந்து இன்ப நாட்டுன்றது இதுதான், ஏதோ ஒரு பிடிச்ச உணர்வு மட்டும் நமக்கு இருக்கணும், அது போகக்கூடாது, அது நீடிக்கணும் அப்படின்றதுதான் இன்ப நாட்டம் அகத்துல, அது அதுதான் கூடாது. ஓகே ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ, நன்றி.
சதாசிவம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். எங்கள் மனதிலே எழும் எண்ணங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் போராடி விடுகிறோம். போராடி போராடும் பொழுதுதான் தெரியுது நாங்கள் அதால அதை அடைய முடியாது, அதிகமாக அடைய முடியாதுன்றதுன்னு அதுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. அப்போ நாங்கள் மனதில் வரும் எண்ணங்களோடு போராடாமல் தேவையென்றால் அதை பாவித்து விட்டு அதை புறத்துக்கு தேவையென்றால் அதை பாவித்து விட்டு போராடாமல் இருப்பது தான் கவலைகளை இருந்து விடுபட முடியும். இதுதான் என்னுடைய. தேங்க்யூ. நம்ம இதை பத்தி ஒரு பிரீஃபா பார்த்துட்டு அப்புறம் நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். இங்க எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரியே வந்து இன்ப நாட்டம், ஆமா அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் கவலையே ஏற்படுறதே எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாவே ஒரு நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கும் நிகழ்தலுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும்போது, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்த விஷயம் ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்க விஷயம் நடக்கலை அப்படின்னா கவலை, வருத்தம், அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. ஸோ அகெயின் இது வந்து கவலையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ கவலைன்றது உணர்வு நிலையில வந்து இயற்கையா ஒரு வெளியில ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இல்லை நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை அப்படின்னும் போது அது வந்து கவலைன்ற ஒரு உணர்வு இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஏன்னா கவலைன்ற உணர்வு இல்லை ஏதோ ஒரு உணர்வு இருந்தால் தான் அது அந்த உந்துதலை வச்சு நீங்கள் அந்த செயலை கூட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். எந்த உணர்வுமே வரலன்னா எப்படி வேணா அந்த காரியத்தை எப்படி வேணா செய்யலாம், எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ரிசல்ட் எப்படி வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போயிடுவோம். ஸோ கவலைன்றதும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதுவே வந்து ஒரு தூண்டுதல் நம்ம செயலை இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு, இன்னும் அந்த செயலை சரியாக செய்யலைன்னா அதை பெட்டராக செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால் வெளியில் வந்து புறத்தில் இப்படி தான். ஸோ அகத்தில் வந்து கவலைன்ற உணர்வு வந்து கவலை மட்டுமே இல்லை எல்லாமே சரி, கவலை மட்டுமே இல்லை மற்ற எல்லா உணர்வும் கோபம் வருத்தம் எதுவாக இருந்தாலும் சரி துக்கம் எப்படி சொன்னாலும் சரி எல்லாமே வந்து இயற்கை அப்படின்னு தான். ஏன்னா நம்ம மனசே வந்து அப்படி தான் ஃபங்க்ஷன், அப்படி தான் அது ஒர்க் பண்ணுது. ஸோ எப்படி நம்ம ஹார்ட்டு ப்ரீத்திங் இதெல்லாம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி கவலை வருத்தம் இதெல்லாம் வந்து வந்து போகும், மகிழ்ச்சி எல்லாமே வந்து வந்து போகும். அந்த சூழ்நிலைக்கேற்ப மனசு வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கும், ஏதோ ஒரு உணர்வை பிரதிபலிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து நம்மளுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அங்கே போய் உட்காந்து ஏதாவது சரி செய்யணும் அப்படின்னு உட்காந்து அதை பொறுப்பெடுத்து நம்ம சரி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அது பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு இருக்கும். ஏன்னா இதை வந்து சரி செய்யவே முடியாத ஒரு விஷயம், இது வந்து நாய்வால் நிமித்துற மாதிரி. ஸோ அதனால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், எண்ட்லெஸ்ஸாக கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், அதை வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அதனால் அதுதான் இன்ப நாட்டம்னு சொல்கிறது. இதை எப்படியாவது இந்த உணர்வு எனக்கு பிடிச்சி வச்சுக்கணுமே, இல்லை இந்த உணவு எனக்கு பிடிக்கல அதை எப்படியாவது தள்ளி விட்டுறணும் அப்படின்ற நினைக்கிறது தான் இன்ப நாட்டம். ஸோ அந்த இன்ப நாட்டத்தினால நம்ம அதை கவலை வேணாம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை மகிழ்ச்சியை பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறதோ அதுதான் பிரச்சனை. ஸோ இதை இயற்கையாக அப்படியே இந்த இயற்கை நிலையில் மனசு எப்படி அதை அதுக்கு முழு சுதந்திரம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னாவே அந்த உணர்வு தானாக வந்து தானாக மறைஞ்சிடும். கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே மறைஞ்சிடும். இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறதுனால தான் அது நீடிக்குது, அதோட சண்டை போட ஆரம்பிக்கிறோம் அது இன்னும் நீடிச்சு ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அதனால் அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கு ஃபுல் சுதந்திரம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாவே கவலையிலேருந்து நம்ம விடுபட்டுற முடியும். உணர்வு சம்மந்தப்பட்டு சொல்கிறேன். பட் வெளி செயல்கள் நடக்கும்போது அது சம்மந்தமாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமும் கூட, புரிதல் வந்ததுக்கப்புறம் கூட வெளி செயல் ஏதோ செய்யும்போது நீங்கள் செயல் செஞ்ச செயல் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னும் போது கண்டிப்பாக வருத்தமோ கவலையோ வரதான் செய்யும், அது இயற்கை. ஸோ அதை நம்ம அதுவுமே வந்து நம்ம இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் அந்த ஸ்பீட்லேயே அதுவும் போயிடும். நம்ம செயலில் மட்டும் கவனம் செலுத்தி அந்த கவலையை யூஸ் பண்ணி நம்ம அந்த செயலை இன்னும் சிறப்பாக செய்யலையே, எப்படி இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டோமே லாஸ்ட் டைம், கரெக்டாக பண்ணலையே, அடுத்த தடவை பெட்டராக பண்ணணுமே அப்படின்ற அந்த உந்துதலை யூஸ் பண்ணி நம்ம திங்க் பண்ணி யோசித்து இன்னும் நல்லா செயல்படுறதுக்கு அது ஒரு யூஸ், அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கவலை வெளி சூழ்நிலையில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை மோசமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மோசமான உணர்வுகள் பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும். விடுபடுறதுன்றது அதில் எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான், விடுபட்டுறதுக்கு என்ன செய்யறதுன்றது நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான் இங்கே
இன்ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுவும் செய்யாம சும்மா இருக்கிறது தான் இதுல வந்து விடுபடுறதுக்கான வழி. இதுல நம்ம பண்ணி எதையோ பண்ணி ஒரு செயல் செஞ்சு இந்த கவலையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அது வந்து அப்படி கிடையாது. செயல் செஞ்சா அது வந்து இன்னும் கவலை, அது வந்து இன்னும் சிக்கலா தான் ஆகும் அந்த பிரச்சனை. அதனால எதுவுமே செய்யாம அதை முழு சுதந்திரம் கொடுத்து அக்செப்ட் பண்ணி அதை ஏத்துக்கிட்டோம்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா தோன்றி மறைஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. செய்ய வேண்டியதுனா எதுவுமே செய்யாம இருக்கிறது அப்படின்றதான், அதுதான் வந்து இதுக்கான வழி. ஸோ இதை பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ஐயாவோட கருத்துல புக்ஸ் படிச்சு நீங்க எப்படி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, ஏதாவது டவுட்ஸ் குவஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா அதை பத்தி கேட்டு நீங்க தெளிவுபடலாம். அதை பத்தி டீட்டெயிலாக வேணா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த டாப்பிக்கோ, இல்லை இது ரிலேட்டடாக வேற எந்த டாபிக் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற குவஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும், நீங்கள் எப்படி அது கூட மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் இந்த விஷயத்தை இந்த ஹோல் இந்த கான்செப்டை நம்ம படித்து புரிஞ்சிட்ருப்போம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் கிளிக் ஆகிருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஆங்கிள் நீங்கள் சொல்கிற கோணம் வேற யாருக்காவது யூஸ் ஆகலாம். அதனால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும், நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு குவஸ்டின்ஸ் இருக்குது அதை இன்னும் கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து இந்த கருத்தே பார்த்தீங்கன்னா கூட இது வந்து சும்மா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது, அப்படி வேலை செய்யாது. இது இது வந்து அவங்க அவங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ரிப்பீட் பண்ணிவிட்டா அது வந்து வேலை செய்யாது. இது வந்து உங்களுடைய கருத்தாகணும், நீங்களே இதை பார்த்து உள்ள வேலை உள்ள பண்ணுறதுக்கு என்னோட உணர்வுக்கும் என்னோட எண்ணங்கள் உணர்வுகளை நான் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு வந்து வேலையே இல்லை அப்படின்னு நீங்களாக சொந்தமாக புரிஞ்சுக்கணும். ஐயா சொல்றதுனாலயோ இல்லை ஐயாவே மாற்றி சொன்னா கூட நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்களே செக் பண்ணி உங்கள் சிஸ்டம்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு செக் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து நீங்கள் அந்த முயற்சியை கைவிட முடியும். அவங்க சொல்றாங்க அப்படின்னு இது பண்ணோம்னா முயற்சியை திருப்பி திருப்பியும் ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷ காலமாக முயற்சி பண்ணியே பழகிட்டோம். ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முயற்சி போட்டு அதுக்கு ஒரு பயிற்சி பண்ணி அதை எப்படி அடையலாம் அப்படின்ற லாங்குவேஜ்லேயே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். இவ்வளோ 30 வருஷம் 40 வருஷம் எவ்வளோ வருஷமாக நம்ம இதை இது பண்ணிட்டுருக்கோமோ அப்படியே நம்ம பழகிட்டோம். அதனால் ஏதோ ஒன்று சொன்னாவே உடனே அந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்ன பயிற்சி பண்ணி எப்படி அந்த அவங்க சொல்கிற நிலையை எப்படி அடையிறது அப்படின்ற ஒரு திங்கிங்கில் நம்ம போயிடுவோம். அதனால் அதை இது பண்ணுறதுக்கு நம்மளாக உள்ளே இறங்கி இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்குள்ளே எதுவுமே வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களாக அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை முடிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் முயற்சியெல்லாம் முடிவுக்கு வரும். அப்போ தான் உங்கள் பொறுப்பை எல்லாம் கீழே போட்டுருவீங்க, உங்கள் முயற்சியெல்லாம் கீழே போட முடியும். ஸோ அப்போ நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தால் தானாக எல்லாமே அதுவே செட்டில் ஆகிடும், எல்லாமே பேலன்ஸுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களுக்கு கேள்வி இருந்தால் இப்போது அதை பற்றி பேசலாம். ஆ சதாசிவம் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம் ஆனந்த். ஆ வணக்கம் சார். எல்லாம் புரிந்த மாதிரித்தான் இருக்குது, ஆனா இந்த ரியல் லைஃப் வாழ்க்கையில மனதிலே ஒரு ஹெவினஸ் இருந்து கொண்டே இருக்குது, அதுக்கு ஒன்றும் செய்ய இல்லாதென்றும் தெரியும். அதே அது நெடுக நீடித்து கண்டிருக்குது என்றது விளங்குது இல்லை. அது நீங்க அது நிறைய நேரம் நீடிக்குது அப்படின்றதே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரிலேட்டிவ், ஒரு ஒப்பிட்டு பாக்குற மாதிரி தான் இல்லையா. எனக்கு கொஞ்ச நேரம் நீடிக்கணும், இதுதான் எனக்கு கொஞ்ச நேரம், இது நிறைய நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பிட்டு பார்க்குற ஒரு தன்மையில தான் வந்து அப்போ நிறைய நேரம் நீடிக்குது, இதை விட கம்மியாக நேரம் நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுவும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மாதிரி தான் அங்கே. இது வந்து சீக்கிரம் போயிடணும், இவ்வளோ நேரம் நீடிச்சா எனக்கு இது ஒத்துக்க முடியல, இல்லை அது எனக்கு இன்னும் கம்மி நேரம் நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு கூட நீங்கள் கீழே போட்டலாம், அது நீடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் முழு சுதந்திரம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஆகும். ஸோ அதனால் அப்படி ஒரு அப்ரோச் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதுவே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு எதிர்பார்ப்பு தான் இல்லையா, நீங்கள் நிறைய நேரம் நீடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்கனாவே மறைமுகமாக அது நிறைய நேரம் நீடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிற மாதிரி ஆகிடுச்சுல்ல. ஸோ அதுவும் ஒரு ஒரு ஏதோ ஒரு முயற்சி, ஒரு சின்ன முயற்சிக்கு தூண்டுதல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதுவுமே தேவையில்லை, இவ்வளோ நேரம் நீடித்தாலும் ஓகே, ஃபுல்லாக 1 hour ஒரு நாள் கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம், அதுதான் அங்கே முக்கியமே, 100% ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவாக மறைஞ்சி அதுவாக போய்டும். அது போனாலும் போகட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும்.
என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒரு முயற்சி வர மாதிரி ஆயிடும் இல்லையா. அதுக்காக தான் சொல்றேன் ஒரு நாள் இருக்கணும்னா இது எப்படின்னா இது வந்து நீங்க அதை ஏத்துக்க ஏத்துக்கதான் அது சீக்கிரமா விட்டு போகும். நீங்க அது ஒரு நாள் இருக்குதே அப்படின்னு சொல்லி அதோட அதை இதுவா பார்க்க பார்க்க அது இன்னும் நிறைய காம்ப்ளிகேட் ஆகிட்டா இருக்கும் இல்லையா. அது இருந்துதான் போகட்டுமே, ஒரு நாள் இல்லை மூணு நாள் கூட இருந்துட்டு போட்டோம், அது வரைக்கும் வருத்தம் இருந்துட்டு தான் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்ல வரேன். நீங்க அதுல எந்த முரண்பாடும் இல்லாம அதை கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறது தான் அந்த சொல்யூஷனே இல்லையா. என்ன நம்ம இப்ப என்ன பார்த்தோம்னா சும்மா இருக்கிறதான், எதுவுமே செய்யாம இருக்கிறதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது இவ்வளவு நேரம் தான் இருக்கணும், அவ்வளவு நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பியும் ஏதோ செய்யறதுக்கு உண்டான அங்க ஒரு முயற்சி ஸ்டார்ட் ஆயிடும், நம்மளே அறியாம கூட ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா இவ்வளவு நேரம் தான் இருக்கணும்னா அப்ப அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன டெக்னிக் இருக்கு, அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிப்போம் நம்ம. அதனால தான் சொல்றேன், அதனால தான் வந்து நீ எவ்வளவு நேரம் வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னாதான் அதுக்கு வந்து அப்போ நீ எதுவுமே பண்ணாம இருக்கிற மாதிரி அவங்க முயற்சி ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும், அப்போ அது தானா நகர் வந்து போயிடும். கவலைகள் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாவிட்டாலும் ஒன்று மாதிரி தான் நாங்கள் எடுக்கிறோம். ஆமா ஆமா கரெக்ட், அதுதான் நீங்க சொல்றதுதான் கரெக்டான ஸ்டேட். இருந்தாலும் ஓகே இல்லாட்டாலும் ஓகே அவ்வளவுதான். எனிவே என் கையில எதுவுமே கிடையாது, நான் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லாட்டாலும் வரவேற்கவும் முடியாது, கவலையே கூட வரவேற்க முடியாது நான் நினைச்சேன்னா இல்லையா. அது ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தாதான் உண்மையாக கவலை வரும். சும்மா நடிப்புக்காக வேணா கவலைப்படுற மாதிரி நடிக்கலாமே தவிர உண்மையான அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாதான் உங்களுக்கு கவலை உன்னோடவே வரும். ஸோ அதனால நீங்களா நினைச்சாலும் கொண்டு வரவும் முடியாது, தள்ளி உதறிவிடவும் முடியாது. ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செட்டில் ஆனால் ஆகட்டும், ஆகாட்டியும் ஓகே அப்படின்ற ஆகிடும், எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு ஆகிடும். நன்றி. ஆ தேங்க்யூ சார். இன்னைக்கு டாபிக் வந்து கவலையிலேருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், கவலையிலேருந்து மட்டும் இல்லை வேற எதாக இருந்தாலும் சரி, ஏதோ வருத்தம் துக்கம் இல்லை கோபம் பொறாமை எந்த உணர்வாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து காமன் தான், எல்லா உணர்வுலேருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ சில பேர்லாம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக அதான் நம்ம என்ன பார்த்தோம்னா எந்த உணர்வுமே உணர்வு வந்து நம்ம உள்ள அகத்தில் இருக்கிற உணர்வு எல்லாமே இயற்கையாக தோன்றி இயற்கையாக மறையக்கூடிய விஷயம், அதனால் அங்கே வந்து நம்மளுக்கு வேலையே கிடையாது. நீ என்ன பண்ணுன்னு நினச்சாலும் சரி தலைகீழாக நின்னாலும் அதை எதுவுமே மாற்றவும் முடியாது, வேணும்னா வர வச்சுக்கும், கவலையே கூட வேணும்னா வர வச்சுக்கவும் முடியாது இல்லை தள்ளி விடவும் முடியாது. அதனால உள்ள வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு அந்த புரிதலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா போதும். அதனால அதுக்கப்புறம் கவலை வந்ததுன்னா ஓகே, வராட்டாலும் ஓகே, எல்லாமே ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்க வேண்டியதுதான். அதை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவா வந்து அதுவா மறைய ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்டா. நீங்க எந்த அளவுக்கு உங்களை பொறுப்பெல்லாம் கீழே போட்டு முழு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும், அதை நீங்களே பார்க்க முடியும். ஸ்லோவாக நீங்கள் அந்த இது பார்க்க முடியும் இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட. பட் வெளியில் வந்து வெளி செயலில் வந்து உங்கள் விருப்பத்துக்கு மாறாக ஏதோ ஒரு செயல் நடந்தது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கவலை வருத்தம்லாம் வரதான் செய்யும். அதனால் அதையும் ஏற்றுக்கணும், அப்படி நடந்தால் இப்படி வரும், அது அதனால் நீங்கள் புரிதல் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வரக்கூடாதே அப்படின்ற மாதிரி நினைக்க தேவையில்லை. ஏன்னா புரிதல் வந்தாலும் வெளியில் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரதிபலிச்சு உணர்வுகள் வந்துட்டே தான் இருக்கும். அதேமே உள்ள உணர்வு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அலோவ் பண்ணிட்டாவே போதும், அதை எதுவுமே செய்ய தேவையில்லை, அதுவாக தானாக மறைஞ்சிடும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அதை நீங்களே பார்க்க முடியும், நீங்களே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே புரியும், ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களை விட்டு போயிடும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேசணும். ஸோ யாருக்காவது கேள்விகள் இல்லை அவங்களுக்கு இதை பற்றி கருத்து ஷேர் பண்ணுன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், பண்ணிட்டு பேசலாம். சதாசிவம் சார் நீங்கள் பேசலாம். வணக்கம் ஆனந்த். எங்களுக்கு வரும் எண்ணங்கள் தானாக வருகின்றன, அதோடு நாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எண்ணங்களின் வரைக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பும் ரெண்டும் கிளாஷ் பண்ணுது. அதுதான் டிஃபால்ட்டா நடந்து கொண்டிருக்குது, ஒரு எண்ணங்கள் வருகுது
எண்ணங்கள் அதோட நாங்கள் எங்களோட அறிவோவை இன்னும் கிளாஷ் பண்ணி நான் தான் அது அது அந்த எண்ணம் என்னன்றது தெரியும் முதல் தெரிய வருது. அப்போ அது நடந்து கண்டு தான் இருக்கு. அதை நாங்கள் விட இல்லாமல் இருக்க வேணும்னு எதிர்பார்க்கல. அது அது அதாக டிஃபால்ட்டாக அப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கு. அப்போ கவலைகள் வரும், இன்பங்கள் வரும், எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது. அப்போ நாங்கள் நாங்கள் விரும்பினா என்ன விரும்ப இல்லாவிட்டா என்ன அதில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கு இருக்கு இருப்பா. இது சரியா? நீங்கள் சொல்றது அகத்தில் தான் சொல்றீங்கல்ல? அகத்தில். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி கவலைகள் வரும், வருவது இயற்கை. அதே மாதிரி அந்த கவலையை உடனே தள்ளி விடணும் அப்படின்ட்டு நினைக்கிறது ஒரு ஒரு இயற்கையாவே உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி இமீடியட்டா அதை வந்து அதுல எதிர்த்து சண்டை போடுற, ஐ மீன் இவ்வளவு நாளா பழகிருக்கோம் அப்படிதான். ஸோ அதனால இமீடியட்டா அதை எதிர்த்து சண்டை போடுற பழக்கமும் நேச்சுரலா உங்களுக்கு வந்துடலாம். ஸோ உங்களை அறியாம நீங்களா வாலண்டரியா உட்காந்து சண்டை போட போறது இல்லை. என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இல்லையா? இந்த மாதிரி கவலை எதிர்த்து சண்டை போட்டால் அது வந்து பிரச்சனை தான், இன்னும் பெருசுப்படுத்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஸோ நம்மளா வந்து இந்த புரிதல் தப்பு, இல்லை இல்லை இந்த ஐயா இந்த புரிதல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இந்த புரிதல் கான்செப்ட் தப்பு, கவலையை வந்து நானாக உட்காந்து சரி பண்ணி தான் விரட்ட முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நீங்களா வந்தீங்கன்னா தான் நீங்களா போராடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வராத வரைக்கும் நீங்களா போராடல, இயற்கையாக இத்தனை நாளாக நீங்கள் பழகிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா கவலை வந்தோம்னா உடனே அதை எடுத்து போராட ஆரம்பிக்கிறீங்க, இல்ல அதோட எப்படியாவது முரண்பட ஆரம்பிக்கிறீங்க. சோ அதுவுமே உங்களை மீறி வர செயல், அதையுமே இயற்கை. அது கவலை வந்து எப்படி இயற்கை, கவலையா எப்படி இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அந்த கவலை வந்தப்புறம் அதுக்கு உண்டான நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு உள்ள ஒரு ரியாக்ஷன் வருது இல்லையா, கிரியேட் ஆகுது இல்லையா, அதுவுமே இயற்கை அப்படின்னு அதையுமே எடுத்துக்க வேண்டியதுதான். சோ அதனால எல்லாமே ஓகே. அதோட வந்த கவலை வரும், கவலைக்கு உண்டான ரியாக்ஷன் வரும், திருப்பியும் அதில் ஒரு முரண்பாடு வரும், அதுவுமே ஓகே, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஏற்கே கொடுத்துட்டு தான். ஸோ ஓகே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு எதுவுமே வேலையே இல்லை, அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி எந்த வேலையுமே இல்லை, எல்லாத்தையுமே கீழே போட வேண்டியது தான் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு நேச்சுரலாகவே வந்துடுவோம். ஸோ கவலை வந்ததே உடனே நம்ம கவலை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டோமே, ஐயோ புரிதல் வந்து இப்படி சொல்லுதே, கவலை எதிர்த்து போராடக்கூடாதுன்னு சொல்லுதே, நம்ம போராட ஆரம்பிச்சிட்டோமே அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அந்த போராட்டமும் நேச்சுரலாக வர உங்களுக்கு இயற்கையாக வர விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதை கூட போராட்ட, அந்த போராட்டத்து கூட நம்ம போராட தேவையில்லை. அந்த கவலைக்கு, கவலையை எதிர்த்து வர ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண தேவையில்லை, அதையும் எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அதுவுமே நேச்சுரல் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி அது பாட்டுக்கும் அது வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா, ஆமாம் அது வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு அதுக்குமே முழு சொல்லணும்னு கொடுத்துருவீங்க தான். நீங்க இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு, எப்படி நீங்க அப்புறம் இதுல இருந்து வெளியில வந்தீங்க, இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் எப்படி வெளியில வந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல். லக்ஷ்மணன் சார், உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன் சார். கேக்குது சார், வணக்கம். என்னுடைய புரிதலுக்கு பிறகு எனக்கு ஒரு வித்தியாசமான மாற்றம் தெரியுது, ஒரு இன்னசென்ஸ் தெரியுது, எனக்கே தெரியுது. அது முன்ன இருந்த ஒரு என்னுடைய செயல்பாடுகளுக்கும் இப்ப இருக்கிற செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் என்னால் உணர முடியுது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது, இல்லாத போயிட்ட மாதிரி, காணா போயிட்ட மாதிரி, எதுவுமே உள்ள இல்லாத மாதிரி இருக்கு. நான் நினைச்சேன்னா அப்படியே அந்த நேரத்துல அப்படியே என்னால உட்கார்ந்துட்டே இருக்க முடியுது, அந்த வெறுமையிலேயே இருக்க முடியுது என்னால. அது அது வந்து அதே மாதிரி இருக்கிறது வந்து அந்த வெறுமையிலேயே இருக்கிறது வந்து லயத்துல சேருமா, மனோ லயத்துல சேருமா? நீங்க அத ஒரு தாட்டா அப்படின்னு வெறுமையில இருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னாவே ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணுல கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம் வருது இல்லையா? சோ அதனால அது லயத்திலையும் சேரும். அதனால ஒண்ணும் இல்லை, லயத்துல சேர்றதுனால ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அப்படின்னாவே ஏதோ ஒரு இடத்துல எதையோ கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா?
ஓ இப்ப நம்ம வெறுமையில இருக்கோம் அப்படின்னு தெரியுதுனாவே அப்போ அது அதை பத்தி யோசிக்கிறீங்கன்னு போது அந்த டைம்ல லயத்துல இருக்கும் இருக்கிறதே தெரியாம இருக்கும் போது அப்ப லயம் அந்த மாதிரியா இல்ல அந்த வெறுமை தனியா இருக்குது நம்ம வெறுமையில இருக்கோங்கிறது தனியா இருக்குது ஆமா ஆமா அது லயம் தான் லயம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல லயமாயிதான் இருப்போம் எதுவுமே எதுலயுமே லயம் ஆகாம இல்ல அதான் என்னால விடணும்னு நினைச்சாலும் விட முடியுமா விட முடியல அது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நீங்க பண்றது சரியான அப்ரோச் தான் சரிதான் கண்டிப்பா அதான் சார் நன்றி தேங்க்யூ லக்ஷ்மன் உங்களை திருப்பி ஆன் மியூட் பண்ணிருக்கேன் அந்த நிலை எனக்கு எப்படி இருக்குன்னா நான் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற பொழுது என்ன நான் பாத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஓகே பேசாம போறது அது மாதிரி எல்லாம் இருந்த இதெல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள்ட்ட நம்மள அறியாம பேசறதுக்கு தோணுது பேச சொல்லுது அந்த ஒரு கன்னிங்னஸ் இல்லாம இருக்கு கரெக்ட் 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 எல்லாமே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறதுனால கோவம் இருந்தாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு போயிடுது திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு ஆமாம் கோவம் இருக்குது கோபம் வருது கோபம்லாம் வரலாம் சொல்லி கோபங்கள் வரதான் வருது வந்தாலும் நம்ம அந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி நம்ம இது பண்ணுற பொழுது அதை நெக்லெக்ட் பண்ணி அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் போயிடுது சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் போயிடுது ஆமாம் அவ்வளோதான் நன்றி சார் சதாசிவம் சார் வணக்கம் ஆனந்த் வணக்கம் எங்களுக்கு எண்ணங்கள் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் வந்து அதோட போராடுது அதோ அதோட ரியாக்ட் பண்ணுது எங்களுடைய அக்யூமுலேட்டட் நாலேஜை வந்து நாங்கள் அது 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 அதுண்ட பவர் வந்து இமென்ஸ் அப்போ அதோட நாங்கள் அது அப்போ நெடுக இந்த ரியாக்ஷன் இருந்துகண்டே இருக்கும் நாங்கள் எங்களை எதிர்பார்ப்பு என்னென்னா அது அதை நாங்கள் அதில் ஒன்றுமே செய்ய விட்டால் எங்களுக்கு மனத்தில் ஒரு அமைதியை அப்படியே இருக்குமெண்டு நினைக்கிறது பிள்ளைகள் நினைக்கிறேன் ஏனெண்டா எப்பவும் போராட்டமா தான் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அது சரியா ஆமா சோ இது வந்து அக்யூமுலேட்டட் நாலேஜ்னு சொல்றதை விட இன்னும் வந்து பழக்கம் நான் அப்பவே சொன்னேன் ஐ திங்க் ஐயா கூட ஒரு எக்ஸாம்பிள் புக்ல எல்லாம் எதிர்ப்பாரு இப்ப நம்ம 10 வருஷமா ஒரு 30-20 வருஷமா ஒரு வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ திடீர்னு ஒரு நாள் வீடை மாத்திட்டு வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னும் போது ஸோ திருப்பியும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நம்ம பழக்க தோஷத்தில் நேராக திருப்பியும் பழைய வீட்டுக்கே போய் நிற்போம் பட் அது அது போன உடனே தெரிஞ்சிடும் இல்லையா இப்போ நீங்கள் இல்லை பாதி தூரத்துலேயே கூட தெரிஞ்சு ஓ நம்ம தப்பி மாறி இங்கே வந்துட்டோமேனு சொல்லிட்டு திருப்பியும் போயிடுவேன் திருப்பியும் அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழக பழக அப்புறம் இதுதான் புது வீடுன்றது கிளியராக ரிஜிஸ்டர் ஆகிட்டப்புறம் நம்ம நேச்சுரல் ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்துடும் அந்த மிஸ்டேக்கே நடக்காது இது வந்து பழக்க தோஷம்தான் புரிஞ்சுக்கிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி புரிதல்ன்றது ஆல்ரெடி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அது கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு 100% வந்து கன்வின்சிங்காக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஓகே அன்லஸ் நீங்கள் வந்து இல்லைல்ல இந்த புரிதல் தப்பு இந்த கான்செப்டே தப்பு நம்மளா ஏதோ பண்ணி தான் உணர்வுகளை இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வந்தீங்கன்னா தான் அப்போ நீங்களாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி இந்த புரிதலுக்கு உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்து பழக்க தோஷத்தினால வர ரியாக்ஷன்ஸ் இத்தனை நாளாக அப்படி தான் பழகிருக்கணும் போது நேச்சுரலாக அதுக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறீங்க அதுவும் அதுக்கும் ஓகே கொடுத்துருங்க நீங்க அதுக்கு உட்காந்து முரண்படக்கூடாது திருப்பியும் அந்த ரியாக்ஷன்ஸ் வருதேன்னு அந்த ரியாக்ஷனோட முரண்பட ஆரம்பிச்சுட்டா திருப்பியும் அது ஒரு முரண்பாடாயிடும் ஸோ அதனாலதான் அதனால நீங்க அதையுமே விட்டுடணும் ஃபுல்லா
ஃபுல்லா அப்படியே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், இதனால எனக்கு சொல்யூஷனே கிடைக்கலனாலும் ஓகே, எதுவுமே வரலனாலும் ஓகே அப்படின்ற இதுதான். ஏன்னா அது வந்து இது வந்து என்னன்னா ஒரு சயின்ஸ், இது மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஒரு சயின்ஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட். இதுல வந்து நீங்க ஒத்துக்கிறதுல ஒத்துக்காததுலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் இப்படிதான் நடக்குது. நம்ம மனசு இப்படிதான் வேலை செய்யுது. நீங்க வந்து இப்படி பண்ணா வேலை செய்யலையே, இப்படி பண்ணா பண்ணலையேன்னா ஒன்னு வேற எந்த சாய்ஸுமே கிடையாது. நீ வேணும்னா போராடிக்கிட்டே இருக்கலாம், சண்டை போட்டுட்டே இருக்கலாம், இல்ல கவனம் விட்டீங்கன்னா எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்களோ முரண்படுறீங்களோ அந்த அளவுக்கு போராட்டம் மனசுல போராட்டம் நடந்துட்டே தான் இருக்கும். இது வந்து இயற்கையாவே இப்படிதான் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல வந்து நீங்க திருப்பியும் ஏன் இந்த மாதிரி ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை வந்து நீங்க அவே நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்க. அந்த ரியாக்ஷன் நான் பண்ணக்கூடாது, நான் புரிஞ்சுக்கிட்டா அந்த ரியாக்ஷன் எனக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறீங்க. நீங்க அதுக்கு பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா எதுவுமே உங்களை மீறி எது நடந்தாலும் சரி, இயற்கையா எது நடந்தாலும் அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை. நீங்களா போய் வாலண்டரியா போய் அந்த கவலையை எதிர்த்து போராடுறீங்களா? இல்லையே, நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அது தானா போராடுது. ஸோ அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க தேவையில்லையே, நீங்களா கொண்டு வரல இல்லையே அதை. ஸோ அதனால அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க தேவையே இல்லை. அதையுமே ஃப்ரீயா விட்டீங்கன்னா தான் இது பண்ண முடியும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கும் அதுக்கு ஒரு பொறுப்பெடுத்துக்கிறீங்க. கவலைக்கு பொறுப்பெடுத்துக்கல, ஓகே கவலை வந்துடுச்சு, ஆனா கவலையோட போராட ஆரம்பிச்சிட்டோன்னொன்னே ஓ அந்த போராட்டம் நான் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு பொறுப்பெடுத்து திருப்பியும் அதை நிறுத்தணுமே அப்படின்ற மாதிரி அது ஒரு முயற்சி ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. அதனால அந்த போராட்டத்துக்குமே பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை. உங்களை மீறி எதிர் நடந்தாலுமே பொறுப்பெடுத்துக்க தேவையே இல்லை அகத்துல. ஸோ அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா போதும். ஆனா எல்லாம் எங்களை மீறித்தான் வருகிறது தான் நாங்கள் எடுக்க வேண்டும். என்னன்னா எங்களுக்கு பின்னால மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸ் தேர், அதுதான் எங்களை ரியாக்ட் பண்ண செய்து கொண்டே இருக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதை நாங்கள் இல்லாம செய்யறதுன்றது முடியாத காரியம். இந்த புரிதல் வந்தாலும் அதுதான் ப்ரிடாமினேட் பண்ணுது. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரிடாமினேட் பண்ணுது. அப்ப நாங்க இஃப் யூ கான் வின் யூ ஜாயின் என்ன மாதிரி அதோடயே நாங்க சேர்ந்து சேர வேண்டியதுதான். இல்ல ஒரு விதத்துல நீங்க சொல்றது கரெக்ட். பழைய இம்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் பழக்கம் தான் இவ்வளோ உங்களை திருப்பி திருப்பியும் அப்படி ரியாக்ட் பண்ண வைக்கும், அது கரெக்ட் தான். பட் அதே சமயத்தில் நீங்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னோட உடனே அது பெரிய எஃபர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வச்சுக்க தேவையில்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்போ முயற்சியை கீழே போடுறீங்களோ அவ்வளோதான், சிம்பிள் தான் அது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னோட உடனே ரொம்ப காலம் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணும் போல் அப்போ தான் இது இந்த ரியாக்ஷன் போகும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ரியாக்ஷன் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டாலும் ஓகே. அந்த ரியாக்ஷனுக்குமே பொறுப்பெடுத்துக்காமல் இருக்கிறது தான். எப்படி கவலைக்கு பொறுப்படுத்திக்கலையோ, கவலை வந்தப்பறம் ஒரு ரியாக்ஷன் வருது இல்லையா, அதுவுமே உங்களை மீறி தானே வருது. நீங்களா கொண்டு வந்தீங்க, நீங்க கொண்டு வர வேணாம் தானே, ரியாக்ஷன் வேணாம் தானே நினைக்கிறீங்க, ஆனாலும் வருது இல்லையா. அப்போ அதுவுமே ஃப்ரீயா விட்டுணும். அதுக்குமே ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னாவே போதும். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ன்றதுனால நீங்களும் உடனே அது பயங்கரமா வருஷக்கணக்கு ஆகும்ன்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க என்னோட மனசு இப்படிதான் வேலை செய்யணும், என்னோட மனசு கவலை வரக்கூடாது, என்னோட மனசு வந்து கவலை வந்ததுன்னா அதுக்கு ரியாக்டும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்களா ஒரு ஃபார்முலா எல்லாம் போடுறீங்க இல்லையா, அதுதான் பிரச்சனையே. அப்படிலாம் கிடையாது, எதுவுமே என் கையில கிடையாது. ரியாக்ட் பண்ணாலும் என் கையில கிடையாது, ரியாக்ட் பண்ணாம அது விட்டுருந்து கம்முன்னு இருந்தாலும் என் கையில கிடையாது, அதுவுமே என்கிட்ட கிடையாது. கவலை வந்தாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது, கவலை வராமல் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கவலை வந்தப்புறம் ஒரு ரியாக்ஷன் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ரியாக்ஷன் வராமல் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ரியாக்ஷன் வந்து ஒரு முரண்பாடு கிரியேட் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மொத்தத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் அங்கே பாயிண்ட்டு. எது வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ரியாக்ஷன் வந்தாலும் சரி, முரண்பாடு வந்தாலும் சரி, திருப்பியும் அதை உட்காந்து பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி நீங்கள் பண்ணுறீங்கனாலும் சரி, எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான், எதுக்குமே நீங்கள் பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை. பொறுப்பெடுத்திங்கனாவே அதுக்கு ஒன்றே சரி பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு முயற்சி கிரியேட் ஆகிடும். ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை. அதனால தான் அது பிரச்சனை வரும். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க்ஸ். எனக்கு
கோபம்னு ஒண்ணு அதை எதிர்க்கிறதுன்னு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு பாகமாக நம்ம பிரிஞ்சுக்கிற பொழுதுதான் பிரச்சனை. ஆமா ரொம்ப கரெக்ட் தான் நீங்க சொல்றது. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஆமா அப்படிதான், கோபம் படுபவன் கோபம் அப்படின்ற மாதிரி, கோபம்ன்ற உணர்வு தனி கோபப்படுபவன் தனி அப்படின்னு பார்க்கும்போது சொல்ற மாதிரி அப்சர்வர் அப்சர்வர். ஆமா கரெக்ட். புரிஞ்சுக்கணும் பண்ண தேவை, அதுவும் வந்தா வரட்டும் ஏத்துக்கிறது தான் அங்க சொல்யூஷன். அந்த மாதிரி ஆக்சன் லெஸ்னாலே ஒண்ணுதான். ஆமா கரெக்ட் கரெக்ட் அதான். ஆ थैंक यू சார். थैंक यू சார். ஆ நீங்க பேசலாம் சார். வணக்கம் ஆனந்த். ஆ சொல்லுங்க. எங்கட வாழ்க்கை வந்து ஒரு ஃபிளிக்கரிங் மாதிரி, ஓபன் பண்ணது க்ளோஸ் பண்ணது, ஓபன் பண்ணது க்ளோஸ் பண்ணது, அப்படி என்னதான் எடுக்க வேணும் போல இருக்கு. எதை எதை வச்சு சொல்றீங்க அந்த மாதிரி? இரண்டா எங்க இப்ப நாங்க டுவாலிட்டியில தான் எங்களை நாங்கள் அறிய முடியும். நான் டுவாலிட்டியில நாங்க அறிய முடியாது. அப்ப அறியாம வேணும், அதுலேருந்து விடுபடாம வேணும். என்ன அறியறது, எதை அறியறத பத்தி சொல்றீங்க? இந்த வார எண்ணங்கள்ல அறியறதுக்கு நாங்க டுவாலிட்டிக்கு தான் போக வேணும். அறிவு அறிபவன் அறிய அறியப்படும் பொருள் ரெண்டு ரெண்டு இருந்தா தான் அறிய முடியும். ஆமா கரெக்ட் தான். ஸோ இந்த டுவாலிட்டின்றது எதுக்காக சொல்றோம்னா, ஸோ எண்ணங்களை அறியணும்னா இப்ப வந்து அறியறதுன்னா எதுக்காக அறியணும்? ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காக தான் அறிய வேணும். என்ன எண்ணம் அதை பத்தியோ இல்லை யோசிக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு செயலுக்கு தான் அது தேவை. ஸோ மற்றபடி செயல் எதுவும் இல்லை, செயல் இல்லாம அகத்துல எதுவும் தேவையில்லை. ஸோ அகைன் அகத்துல வந்து நீங்க அதை அறியணும் அப்படின்ற அவசியம் கூட எதுவுமே கிடையாது. அது எப்படி ஓகேன்னு தானே சொல்றேன். தெரிஞ்ச பிறகுதான் என்ன அதை விடல, அது தேவையோ தேவையில்லாத தெரியாது. ஓ இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன ஒவ்வொன்னா கியூல நிக்க வச்சு இதை பார்த்துட்டு இது ஓகே செக் பண்ணிட்டு என்ன இது ஓகேவா இது உள்ள போங்க இது வெளியில போங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுவே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கோம் 24 நாளும் அப்புறம் அதுவே பெரிய பேர்டன் ஆயிடும். அப்படி பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா செய்யுதுன்னு இல்ல, ஆட்டோமேட்டிக்கா செய்துனா கூட நீங்க அகத்துலதான் எதுவுமே இந்த சைடே க்ளோஸ் பண்ணிடலான்ற. இந்த அகத்துல வந்து வேலையே இல்லும்போது இங்க உட்காந்து செக் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஏதோ நீங்க இருக்குன்னா நம்ம செக் க்ளோஸ் பண்ணவே இல்லாது. நாங்க சொல்ற மாதிரி இல்ல, க்ளோஸ் பண்ணவே இல்லாது. ஏன்னா அது நெடுக வந்துட்டு தான் இருக்கு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆ இல்ல, க்ளோஸ் பண்றதுன்னா என்ன மீன் பண்றேன்னா, க்ளோஸ் பண்ணுனா உடனே ரியாக்ஷன் வராது அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல எதையோ செக் பண்ணி சரி பண்ண வேண்டிய வேலை எதுவும் கிடையாது. அதனால நம்ம வேலை ஃபோக்கஸ் ஃபுல்லா வெளியில தானே பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. என்ன கையை கட்டி போட்ட மாதிரி இப்ப வந்து வெளியில மட்டும்தான் நான் பண்ண முடியும், உள்ள எதுவுமே பண்ண முடியாதுன்ற அந்த நிலையில நீங்க பண்ண முடியும். என்ன பண்ணாலும் வெளியில தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அறிதல் டுவாலிட்டி எல்லாமே அகைன் செயலுக்காக தான், செயலுக்காக தான் நீங்க அந்த டுவாலிட்டி எல்லாம் தேவைப்படுது. உணர்வுக்கு அதுக்கெல்லாம் எந்த டுவாலிட்டி எதுவுமே தேவையில்லை. அங்கே டுவாலிட்டி வரும்போது தான் பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு உணர்வு கோபமோ கவலையோ வந்ததுன்னா அந்த கவலையை உடனே நான் தள்ளி விடணும், இது கவலை வேற நான் வேற அப்படின்ற ஒரு டுவாலிட்டி வரும்போது உடனே அதை தள்ளி விடணும், அதை எப்படியாவது விரட்டி விடணும் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு. அதனால அந்த டுவாலிட்டின்றது அகைன் டுவாலிட்டி போகிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டுவாலிட்டின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக தான். டுவாலிட்டி போகிறதுக்கு உடனே ஏதோ ஒரு பயிற்சி முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்குன்ட்டு மனசு இப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அந்த டுவாலிட்டிலாம். அந்த டுவாலிட்டி போறதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. டுவாலிட்டி இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறது தான் அது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுவா நகர்ந்து செல்ல ஆரம்பிச்சு. அப்ப எங்கட ஃபோக்கஸ் வந்து இப்போ வெளியில தான் இருக்க வேண்டும். ஆமா ஆமா கண்டிப்பா.
கண்டிப்பா ஃபோக்கஸ் 100% எப்பவுமே 24 hours 100% 200% கூட வச்சுக்கலாம். எல்லாமே வெளியில மட்டும்தான் இருக்கு, ஏன்னா இங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பண்ண முடியாது. இங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ வெளியில மட்டும்தான் உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே. ஸோ வெளியில இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அகத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம்ன்ற சாப்டரே முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா செயல், செயல்னா நீங்க மற்ற ஆர்டினரியா எல்லாரும் எப்படி, மற்ற ஹியூமன் பீயிங்ஸ்லாம் எப்படி ஆர்டினரியா எல்லாரும் எப்படி செய்கிறாங்களோ அவ்வளோதான். நீங்களும் ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் அந்த செயலை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். ஆர்டினரியா அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் உட்காந்து திங்க் பண்ணிட்டுலாம் கிடையாது. அகத்தில் எண்ணம் வருதா, டுவாலிட்டி வருதா, இதை வெளி செயலுக்கு யூஸ் பண்ணுமா பண்ணக்கூடாதுலாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது இல்லையா? அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அதுவும் ஆர்டினரி மனுஷன் தான் நீங்கள். நீங்கள் பாட்டி செயல் செய்ய வேண்டிக்கலாம். அந்த செயலுக்கு என்ன தாட் வேணுமோ திங்கிங் வேணுமோ அதை நேச்சுரலாக பண்ணிப்பீங்க. அப்படிதான் நேச்சுரலாக நம்ம சிஸ்டம் அப்படி வேலை செய்யணும். நம்ம உட்காந்து யோசிக்கலாம் தேவையே. ஸோ அதனால் வேலையே இல்லை, கடைசியில் எந்த வேலையுமே இருக்காது, வெளியில் வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ 24 hours கவனிக்க வேண்டியது வெளியில் மட்டும்தான். ஓர்டினரி மனுஷர்கள் அதிகமாக எல்லாரும் வேலைகளை செய்யணும். அதாவது அதால வர கவலைகள் அதுகளோடையும் அதுகளோடையும் போராடி வாழ்ந்து நடைமுறை. ஆமா, கரெக்ட். இப்போ ஆர்டினரி மனுஷங்க என்ன பண்ண, நார்மலா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில செயல் செய்வாங்க. செயல்ல ஒரு அந்த செயல் பண்ணா இன்பம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அது இன்பம் கிடைக்காது, வருத்தம் வரும். உடனே வருத்தத்தை உட்காந்து ஐயோ வருத்தம் வந்துச்சு அப்படின்னு அதோட முரண் போட்டு அதோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இங்க நான் புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இதை மட்டும்தான் மைனஸ் பண்றோம், இது மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். வெளியில செயல் அது அப்படியே தான் இருக்கு. அவங்க எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி நீங்களும் போய் செயல் செய்ய வேண்டியதுதான். அதுக்கு உங்க மனசு எண்ணம் திங்கிங் உணர்வு எல்லாம் தானா வேலை செய்யும். நீங்க அது ஒன்றும் தனியா எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ மனசோட போராட்டு இருந்தது மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் இது பண்ணிட்டா போதும். இதை மட்டும், இந்த வேலையை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். உண்மையில நடைமுறை வாழ்க்கையிலும் என்ன பார்த்தா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு தான் கூடின இத என்ன கூடின இதுகளை அலோகேட் பண்ணிருக்க, டைம் என்ன ஃபண்ட்ஸ் என்ன இதுகளை எல்லாத்தையும் அலோகேட் பண்ணியிருக்கேன். தேவையில்லை அப்படின்றது அதுக்குள்ள வந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வெளியில இருந்தே அதை இது வந்து எந்த முயற்சியும் தேவையில்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் கிட்ட சொன்னீங்கன்னா அவளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே பழகிட்டோம். நம்ம வந்து இப்படியே நீங்க சொல்ற மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸோ இல்ல சின்ன வயசுல இருந்தோ எப்படி வச்சுட்டாலும் சரி அப்படியே பழகிட்டோம். ஒரு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செயல் செய்யணும், அதை எதை அச்சீவ் பண்ணணும், இப்படிதான் நம்ம மூளையே அப்படியே டியூன் ஆயிடுச்சு. அதனால நீங்க எதுவுமே பண்ண வேணாம், கீழே எல்லாத்தையும் பொறுப்பையும் கீழே போட்டிருங்கன்னு சும்மா அவங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லாத கிட்ட சும்மா சொன்னீங்கன்னா அப்படி அப்ப எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பயிற்சி செய்யணும், எப்படி பண்ணணும், அந்த அந்த நீங்க சொல்ற அந்த ஸ்டேட் நல்லா இருக்கே அந்த ஸ்டேட்டை நான் எப்படி அச்சீவ் பண்றதுன்னு அதை ஒரு ஒரு டார்கெட்டா வச்சு திருப்பியும் அதை ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினா அட்லீஸ்ட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதலுக்குலாம் வந்து அதுக்கப்புறம் கீழே போடும்போது தான் அவளுக்கு ஃபுல்லாகவே புரியும். இல்லாட்டி அவங்கள அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்படி நிஜமாவே ஒருத்தர் ஆல்ரெடி பக்குவப்பட்டு கிளியராக புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறது ரொம்ப ரேர். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, பட் 99% ஆஃப் பீப்புளுக்கு அந்த மாதிரி புரியாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ள முயற்சி பண்ணி தோற்று போய் முயற்சி பண்ணக்கூடாது, தேவையில்லை அப்படின்னு புரியும் போது தான் அவளுக்கு இன்னும் கிளியராக நல்லா அவங்களே புரிஞ்சிக்க முடியும். முயற்சியே பண்ணாத ஒருத்தருக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப சில பேருக்கு வேணால் புரியலாம். மற்றபடி முயற்சி பண்ணி பார்த்து தோத்துட்டு வெறுத்து நிறைய முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தோற்று போயிட்டு அப்புறம் வந்து ஓ இதுதான் பிரச்சனையே, முயற்சி தான் பிரச்சனையே, அப்போ முயற்சியை கீழே போட்டணும் அப்படின்னு போது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக அதை ஏற்றுக்க முடியும். ஏன்னா அவங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு போது அது ஈஸியாக ஒத்துக்க முடியும். இல்லாட்டி அவங்க மைண்ட் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது, அப்படியே பழகியிருப்பாங்க. ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு ஒரு செயல் செஞ்சு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுன்ற மாதிரி அதுதான் பிரச்சனை.
நான் இத சும்மா இங்க வெளியாக்களுக்கு சொல்ல வழிக்கிட்டா ஒரு ஒரு தரம் அத பற்றி கேவன்றதே இல்லை. இப்படி வெளியிலேயே இந்த செயலை இப்படி செஞ்சா எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா, அந்த செயலை மாத்தி செஞ்சா சந்தோஷம் கிடைச்சிரும், இந்த செயல் செஞ்சா சந்தோஷம் கிடைச்சிரும்ட்டு வெளியிலேயே அந்த செயல்லையே இருப்பாங்க. ஸோ செயல்ல இருந்து ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்து சந்தோஷம்ன்றது எனக்குள்ள நானே கிரியேட் பண்றது அப்படின்னு மனசு அப்படின்ற அந்த இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தாதான் இருப்பான். அதுக்கு அந்த பிகினிங் எக்ஸசைஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். உள்ள வந்த அப்புறம் டீட்டெயில்டா உள்ள போக போக அப்போ எதுவுமே தேவையில்லைன்ற அந்த எல்லாத்தையும் விடுறது தான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். அப்ப இதுகள் வந்து கடைசியில இந்த நாங்கள் இப்ப இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றாலும் நான் என்றது இருக்குதான். அப்ப நான் வந்து ஒரு மொமன் தான் வந்து வந்து போய் கண்டிருக்கு. அப்ப நான் என்றது இல்லை என்று இருக்கலாம், சரிதான். ஆமா, நான்ன்றது எப்படி எண்ணம் எப்படி ஒரு மொமெண்ட் மொமெண்ட் வந்துட்டு போயிட்டே இருக்கோ அதே மாதிரி அதோட சேர்ந்து நானும் வந்து மொமெண்ட் பை மொமெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசின நான் வந்து நான் உங்ககிட்ட பேசின நான் அங்க இல்ல, இப்போ இல்ல, அதுதான் உண்மை. அகத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நான் வந்து இப்ப இல்ல. ஆக்சுவலா இதுவும் வந்து புது தாட்டு புது நான் தான் வருது. ஸோ அதனால நான்ன்றதே அங்க பர்மனண்டா ஒண்ணும் கிடையாது. நம்மளாதான் கற்பனை பண்ணி நம்மளுக்கு ஒரு பர்மனன்ட் நான் இருந்தா இருக்கணும்ன்ற மாதிரி நம்மளா அப்படி இருந்தாதான் நம்மளால ஒத்துப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளா ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால அகத்தை பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் நான் கிடையாது. வெளி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்மனன்ட் நான் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாதான் வெளியில செயல்பட முடியும், இல்லாட்டி செயல்பட முடியாது. அதனால புறத்த பொறுத்த அளவில் இந்த தேகம் தான் நான் என்ன எடுக்கலாம். ஆமா, கரெக்ட். நான் பெருசு அப்படி அண்டு அது அப்படி சொல்லாம சும்மா வாழ்க்கையில புறத்துல நடக்கிறதுகளை பார்த்தா எல்லாரும் they have a ஒரு 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 நான் என்ற ஒரு இதை கொண்டா வச்சிருக்கணும். அதை தப்ப வைக்கிறதுக்கு தான் போராடி கண்டே இருக்கு. ஆமா, கரெக்ட். ஸோ புறத்துல மற்றபடி எல்லாரும் வந்து நான்ன்றது வெளியிலயும் சரி அகத்திலையும் அதை பிடிச்சி வச்சுக்கணும்ன்ற ஒரு ஏதோ ஒரு நிலையில இருக்கணும், ஒரு ஒரு தேக்க நிலை ஏதோ ஒரு பிடிச்சி வச்சுட்டு ஒரு உரை நிலையில இருக்கிறதுக்காக அவங்க போராடிட்டு இருப்பாங்க. இப்படியே பர்மனண்டா வச்சுக்கணும் அப்படின்றதுனால அதனால அது போராட்டம் ஆயிடுது. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது போராட தேவையில்லை, அது நானுமே வந்து டெம்பரரியா வந்துட்டு போற விஷயம்தான், அதுல நம்ம நிலைச்சி நிறுத்தி வைக்கவே முடியாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவுமே அதோட போயிடும். நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான், இதெல்லாம் வந்து சும்மா நம்ம பேசி தியரிட்டிக்கல் விஷயம்தான். இதெல்லாம் பிராக்டிக்கலுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க நான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சிக்காம கூட இருக்கலாம். இந்த மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்ன மாதிரி முத்தி நதி அறியாத மூர்க்கரடு முயல்வேனை பக்தி நதி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தவலம் அறிவித்து சிவமாக்கிய நியாண்ட அத்தனை கருளு அறியவார் ஆர்வருவார் அச்சோடு என்றதை மட்டும்தான் நாங்க சொல்லலாம். வேற ஆனா இல்ல, எங்க பார்த்தாலும் முத்தி நதி அறியாத மூக்கராத்தான் இருக்கிறேன். நாங்க அதை சொன்னாலே அவைக்கு கோபம் வர்றாக்களா தான் இருக்கு. அதுக்காக நான் பெருசண்டு இல்லை, இதன் இல்லை, நான் என்றதே இல்லா இல்ல இல்லாம இருக்க வேணும். அது அப்படி அதோட வாழ்ற அதற்கு அதுக்காகத்தான் அந்த காலத்துல காட்டுக்கு போயிருக்க வேணும். It's not possible to live with the people who are ignorant on this matter. But when you ask them, they will say, no, we are not ignorant, you are ignorant. Thank you. 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 Thank you
இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது என்னண்டா உங்களுக்கு இது மிட்நைட் பாஸ் மிட்நைட் உங்களை போல ஆக்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வேற ஆக்களோட பேசினா அடிதான் விழுந்தில உங்களுக்கு உங்களோட பொறுமைக்கு நன்றி. பாஸ்கர் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா அனுபவங்கள் வந்து கனந்தோறும் மாறினே இருக்கு, வந்து போயினே இருக்கு, அதை நம்ம நல்லா ஃபீல் பண்றோம். ஆனா இந்த அனுபவத்தோட தொடர்புடைய இந்த நான் அது வந்து மாறுறத வந்து நம்ம அது மாதிரி நம்ம ஃபீல் நல்லா அனுபவம் மாறுறத நல்லா ஃபீல் பண்றோம். ஆனா அந்த நான் மாறுறது வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியல. ஆமா அது வந்து ஃபீல் பண்ணணுன்ற மாதிரி நினைக்க தேவையில்லை. ஏன்னா இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு தியரி தியரிட்டிக்கல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் தவிர நீங்கள் அதுலேருந்தும் சரி செய்யறதுக்கு அது எதுவுமே கிடையாது. அங்கே வந்து இதை இப்படி பண்ணால் இப்படி மாற்றணும் இப்படி இருக்குன்னா உடனே அதை மாற்றுங்கன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மொத்தத்தில் வேலை எதுவும் கிடையாது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ ஃபீல் பண்ணுறதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யாரு? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆள் வேற ஒருத்தர் இருக்காங்களா? நானே எப்படி ஃபீல் பண்ண நானே வந்து நானே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. நான்ன்றது பேசிக்கலாக இதுலேயுமே பிடிச்சி வச்சுக்க மாட்டீங்க அவ்வளோதான். நான்ன்றது டெம்பரரியாக நீங்கள் சொல்கிறீங்க புது புது நானுன்னு சொல்கிறோங்க ஐயா. அந்த புது புது நானை அது மாதிரி இல்லை, ஒரு ஒரே பர்மனண்டான ஒரு நான் இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்காக நான் கேட்குறேன். ஆ ஆமாம் ஆமாம் கரெக்ட். ஆமாம் அது அப்படி தான் ஃபீல் ஆகும். பட் நம்ம இப்போ சொன்ன மாதிரி திங்க் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இன்னோசன்ஸ் அப்படின்ற மாதிரி. பேசிக்கலாக இப்போ ஒரு ஏதோ ஒரு வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருத்தம் ஏதோ ஒரு நீங்கள் ஃப்ரீயாக எல்லாம் அளவு விட்டுட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே போயிடும். ஸோ அப்போ வருத்தப்பட்டிருந்த அடுத்த நிமிஷமே நம்ம மேபி மகிழ்ச்சியாக இருப்போம். ஸோ அந்த நான் முடிஞ்சிடும்னு சொல்ல வரேன். அதை பிடிவாதமாக பிடிச்சிட்டு இருக்கிற போது தான் அந்த நானும் சேர்ந்து பிடிவாதமாக இருக்கும். ஸோ அதை ஃப்ரீயாக விட விட நானுமே சேர்ந்து ஃப்ரீயாக போயிடும். போன நிமிஷம் வருத்தமாக இருந்திருக்கும், அடுத்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்கும், திருப்பியும் அடுத்த நிமிஷம் வேற ஏதோ உணர்வு எந்த உணர்வு இருக்கோ அதோட கிளீனாக பொருந்தி திருப்பியும் வெளியில் வந்துடுற மாதிரி. எப்படி நம்ம மற்ற புலன்கள்லாம் ஒரு கண்ணு காதெல்லாம் எப்படி இந்த காட்சியை பார்க்குறோம், இந்த காட்சி போயிடுச்சுன்னா அடுத்த காட்சி வந்துடுது, அது முடிஞ்சிடுச்சு. ஸோ அதே அந்த நான் போயிடுச்சுன்ற மாதிரி, இந்த காட்சி போயிடுச்சு, இந்த காட்சி வந்துடுச்சுன்ற மாதிரி, அந்த நான் போயிடுச்சு, மகிழ்ச்சியாக இருந்த நான் போயிடுச்சு, இப்போ வருத்தமாக இருக்கிற நான் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை நேரடியாக நீங்கள் அது அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். கரெக்டா? பட் உண்மையில் இப்படி தான் இருக்கு. தேங்க்யூ. வாழ்றது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இதுல வந்து இதை புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி இந்த புரிதலுக்கு வர்றதுதான் ஒரு அப்ரோச் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் இல்லையா? ஸோ ஏன்னா வாழ்றது வெறும் வாழ்றது புரிதல் இல்லாம வாழும்போது கண்டிப்பா போராட்டம் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ திருப்பி என்ன சொல்யூஷன், எதுக்காக வாழ்றோன்ற குவஸ்டின்லாம் வரும். ஸோ அப்படி பார்த்தா இந்த புரிதல் அடையறதுக்காக அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பர்பஸ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே ஓகேங்க. ஐயோ இன்னொரு கேள்வி, இந்த மனசு சொல்றதை நம்ம யூஸ்வலா பிரவாகமா கடந்து போறோம். ஆனால் சில ஸ்பீச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் சொல்றவங்க எல்லாம் வந்து அறிவு சொல்றது கேட்காதீங்க, மனசு சொல்றது கேளுங்க ஸோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனாலதான் ஒரு அது நமக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சுங்க. வேற ஒன்று அதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா மனசு அறிவு எல்லாமே ஒண்ணுதான், தனித்தனிலாம் கிடையாது. சும்மா ஒரு ஒரு நிலையில இது வந்து எப்படின்னா லிக்விட், இப்போ தண்ணி வந்து லிக்விடா இருக்கும்போது லிக்விட் தண்ணின்ற மாதிரி சொல்றோம். அதுவே ஐஸ் கட்டி குறைஞ்சி குறைய நிலையில இருந்ததுன்னா ஐஸ் கட்டின்னு சொல்றோம் இல்லையா? அவ்வளவுதான். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் இது. மனசு வந்து ஃப்ரீயா லிக்விடா இருக்கும்போது, அதாவது மாறிட்டே இருக்கும் போது எண்ணங்கள் உணர்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் வேவரிங்கா இருக்கும்போது அதை மனசுன்னு சொல்றோம். அது வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு ப்ராப்பரா ஸ்திரமா இருக்கும்போது அதை புத்தி இல்லை அறிவுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஸோ அதனால அறிவுன்றது வெளியில செயலுக்கு யூஸ் பண்ணி தான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா.
ஸோ அந்த நாலேஜ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செயலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவை தான். அகத்தை நோக்கி எதுவும் திருப்பது தான், அகத்துல எதுவும் பண்ண தேவையில்லை, அதுக்கு தான் அறிவு தேவை. ஆமாம் சரி. ஸோ நீங்கள் சொல்ற அறிவு அறிவு சொல்றதை கேட்டு நடக்கணும் அப்படின்றதுலாம் வெளியில செயலுக்கு தான். வெளியில செயலுக்கு. ஆமாம் கரெக்டுங்க கரெக்டுங்க. நன்றிங்க. ஆ தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு செஷனை. கேள்விகள் இல்லை. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. திருப்பியும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.